ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீமினி டியூபர்ஸ். இன்றைக்கி நாம் சவுகார் ஜானகி அவங்கள பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். இவங்க ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரியில் 1931 டிசம்பர் 12 பிறந்தவர். இப்போ அவருக்கு 90 ஆகுது. இவரோட பெயர் சங்கர மஞ்சி ஜானகி. இவரோட அப்பா காகித மில் அதிபர். இவரோட அப்பாவோட வேலை காரணமாக இவங்களோட ஃபேமிலி பல்வேறு இடங்களில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அப்படி சென்னையில் வசித்த போது சாரதா வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூலில் இவங்க படிச்சிருக்காங்க. அப்போது குழந்தைகளுக்கான ரேடியோ ப்ரோக்ராமில் இவர் கலந்து கொண்டார். வானொலி நாடகத்திலையும் இவர் பங்கேற்றார். மிக மெலிந்த சோனியா ஒல்லியான தோற்றத்தில் தான் அன்றாடம் நம்ம பார்க்குற ஒரு சராசரி பெண்மணி போலேயே இவர் இருப்பாராம். அப்பாவோட வேலை நிமித்தமாக தான் சென்னைக்கு வந்தாங்க. அப்போது இவருக்கு விருப்பம் காரணமாக சென்னை ஆல் இந்தியா ரேடியோவில் ஆர்டிஸ்டாக வேலைக்கு சேர்ந்தாராம். ஆனால் அது அவருக்கு ரொம்பவே பிடிச்ச வேலையாக மாறிடுத்தான். அவரோட குரலை அப்போ கேட்டு படத்தில் நடிக்க வைக்க வாணி ஸ்டூடியோ அதிபர் பிஎம் ரெட்டி ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இவரை பற்றி விசாரிச்சிருக்காரு. வானொலி நாடகத்தை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் பிஎன் ரெட்டி குணசுந்தரி கதா அப்படிங்கிற தெலுங்கு மூவியில் இவரை நடிக்க அழைச்சிருக்காங்க. இவரோட அம்மா அப்பாவுக்கு இவர் சினிமாவில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா. வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட இப்படி ஒரு பெரிய சினிமா வாய்ப்பு வந்ததுன்னு சவுகார் ஜானகி ரொம்ப ஆனந்தமாக சொல்லியிருக்காங்க. அப்போது அதை கேட்ட அவர் அண்ணனுக்கு வந்ததே கோபம். பெல்ட் எடுத்து இவரை விளாசு விளாசுன்னு விளாசிட்டாராம். இவளை ரேடியோ ஸ்டேஷனுக்கு அனுப்பினதே தப்பு, இதில் சினிமாவில் வேற நடிக்க போகிறேன்னு சொல்லறா. உடனே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கராரா இவன் அண்ணா சொல்லிட்டாராம். உடனே அவரோட உறவுக்கார பையனுக்கே இவரை உடனே திடீர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். கணவருடன் விஜயவாடாவில் வாழ்ந்து வந்திருக்காங்க ஜானகி. கணவர் ஒரு மேலும் வேற நல்ல வேலைக்கு தேடி சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போது சவுகார் ஜானகி அம்மாவும் சென்னை வந்து தயாரிப்பாளர் பிஎன் ரெட்டியை சந்தித்திருக்காங்க. ஜானகி தன் தம்பி நாகி ரெட்டியிடம் சிபாரிசு செஞ்சுருக்காங்க. பிஎன் ரெட்டி விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வந்த என்டி ராமராவ் அவர்கள் நடித்த சவுகார் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் 19 வயதில் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க ஜானகி. தோற்றமும் நடிப்பும் ரொம்ப இயல்பாக இருந்ததால் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றார். அதுக்கப்புறம் சவுகார் ஜானகியாகவே அவர் மாறிவிட்டார். மாடர்ன் தியேட்டர்ஸின் வளையாபதி படத்தில் பாரதிதாசன் எழுதிய வசனத்தை பேசி நடித்தார் இவர். தொடர்ந்து ஜெமினி, ஏவிஎம் என முன்னணி நிறுவனங்களின் பட வாய்ப்புகள் இவருக்கு அவ்வளோ குவிந்தன. இவரை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.